قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد: ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைப்பதற்கு முன்பே இந்த மனிதர்களுக்கு தேவையான எல்லா ரிஸ்க்கையும் இவ்வுலகத்திலே படைத்து வைத்துவிட்டார். இவ்வுலகத்தில் வருகிற ஒரு மனிதன் எதையெல்லாம் பெறுவானோ, எதையெல்லாம் அவன் அடைந்து கொள்வானோ, அது எல்லாவற்றிற்கும் பொதுவான பெயர் ஒரு ரிஸ்க்கு என்பது. ஒரு பதவி என்பது ஒரு ரிஸ்க்கு தான். அவருக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்புகள் என்பதும் ஒரு ரிஸ்க்கு தான். அவருக்கு கிடைக்கிற சாப்பாடு மட்டும் ரிஸ்க் அல்ல, எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் ரிஸ்க்கு தான். என்னவெல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தேவையோ, ஒரு தனி மனிதன் ஒவ்வொருவனுக்கும் என்னென்ன அவசியமோ எல்லாத்தையும் எழுதியிருக்கான். எந்த அளவு எழுதியிருக்கிறான்னா, ஒவ்வொரு உணவுலையும் அந்த மனிதனின் பெயர் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ரிஸ்க்கை தேடி நம்ம ஓட வேண்டியதல்ல, ரிஸ்க்கு நம்ம தேடி வரும். நம்ம எங்கே இருந்தாலும் ரிஸ்க்கு வந்துடும். ஹசன் பசரி ராமத்துல்லாட்ட நீங்கள் இப்படியே வணக்க வழிபாடுகள் அல்லாஹை பற்றி பேசுகிறது இப்படி பற்றியே யோசிக்கிறீங்களே, நீங்கள் வாழ்வாதாரத்தை பற்றி எப்படி என்ன செய்கிறீங்க, அதை பற்றி யோசிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அது அல்ல ஏற்கனவே எழுதி வச்சிட்டான், அது வந்துடும் எப்படியும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை தான் நம்ம கவனிக்கணும். அல்ல எழுதி வச்சு அது என்ன வந்து சேரும்னு எழுதிட்டானோ அது வந்துடும். இன்றைக்கி நம்மளை பொறுத்தளவுக்கு எதை நாம் செய்ய வேண்டுமோ அந்த வணக்க வழிபாடுகளில் இடம்பெற இறை சிந்தனைகளில் அல்லாஹுவின் மீது நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கைகளில் அவன் விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களில் நம் ஈடுபாடுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கவங்க வியாபாரம் தொழில்னா ஏதோ போகுது அப்படின்வாங்க. எப்படி இருக்கு லைஃப்புன்னு கேளுங்க. நொந்து கொள்பவர்களும் கிடைக்கவில்லை என்பதும் தான் யோசனை. அவரெல்லாம் இப்படி முன்னேறி போய்விட்டார், நமக்கு பின்னால் உள்ளார் இவர் இப்படி ஒரு ஆளாக வந்து விட்டார், நம்ம கடை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் கடை வச்சார், பார்த்தீங்கன்னா அவர் அமோகமாயிட்டார், இதெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். நாம் நினைக்கிறோம் நம்முடைய உழைப்பு நம்முடைய சிந்தனைகள் மட்டுமே ரிஸ்க்கை கொண்டு வருகிறது என்று. இல்லை, ரிஸ்க்கை நிர்ணயித்திருப்பவன் அல்லாஹ். யார் யாருக்கு என்ன படிகளோ அந்த படி அளந்து தரப்படும், அல்லாஹ் அதை நிர்ணயிச்சிட்டான். எனவே எதை நாம் பெற்றிருக்கிறோமோ அது நம்முடைய ரிஸ்க்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஸ்க்கு குறித்து, ஒரு மனிதனை அந்த ரிஸ்க்கு அடைவதை குறித்து சொன்னார்கள், அதிகம் அதிகம் சொன்னார்கள். அல்லாஹ் எழுதிய ஒன்று நம்மை விட்டு தப்பிக்காது, எப்படியாவது வந்து சேர்ந்துடும். அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு எப்படி தேடி வரும் அப்படின்றதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தரை பார்த்து சொன்னாங்களாம், இன்றைக்கி நீ இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிடுவாய் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொன்னாங்களாம். அந்த மனிதர் சொன்னாரா, நான் சாப்பிட்டா தானே அந்த பொருள் எனக்குள்ளே போகும், நான் சாப்பிடலைன்னா அது எப்படி எனக்கு வரும்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு எப்படியா இருந்தாலும் அது வாய்க்குள்ளே போயிடும் அப்படின்னப்போ, இல்லை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவர் ஊரை விட்டு புறப்பட்டு வெளியே போய் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டார். அன்னைக்குள்ளதை ஜெயிச்சு ஆகணும். அல்லாஹ் எழுதிய கலாக்கதிரில் என்ன வந்து சேரும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அது நடக்க வேண்டும், அந்த பாயாசத்தை குடித்து ஆக வேண்டும். ஆனாலும் நான் அதை விட்டு தப்பிப்பேன்னு சொல்லி ஊரை விட்டு வெளியே போன ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துட்டார். நேரம் ஆகிட்டே இருக்குது, அவர் ஜெயிக்க போகிறார் இப்போ அப்படின்ற எண்ணம் அவருக்கு. ஊரில் இருந்தால்தானே நான் இந்த பாயாசத்தையோ அல்லது இனிப்பு பதார்த்தத்தையோ இன்றைக்கி சாப்பிடுவேன், என் கலாக்கதிரில் எழுதப்பட்ட அதை இன்றைக்கி எப்படியாவது ஜெயிச்சிருவேன்னு அவர் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கும்போது நேரம் ஆக ஆக திடீர்னு காட்டில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து சட்டி கிட்டிலாம் எடுத்து கொண்டு வந்து விறகை மூட்டி நெருப்பை எரித்து சட்டியை வச்சு ஏதோ இனிப்பு ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே. ஏன்னா ஊரில் இருந்தால் தானே இந்த இனிப்பு வந்து வாய்க்கு ஊற்றும், காட்டில் வந்து உட்காந்துருக்கு, இங்கே நாலு பேர் வந்திருக்காங்களேன்னு
ஆச்சரியப்பட தொடங்கினார். என்ன இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது இல்லைன்னு முடிவாயிடுச்சு, நம்ம மரத்து மேலே இருப்போம் அப்படின்னு இருக்கிறார். அந்த உணவு ரெடியாகி முடிகிற நேரத்தில் திடீர்னு ரெண்டு கொள்ளையர்கள் அங்கே வந்தார்கள். வந்து அந்த நாலு பேரிடம் இருந்த பொருளை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவர்களை எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த திருடர்கள் சட்டியில் பார்க்குறாங்க, எதோ சாப்பாடு இருக்குது, சரி நம்ம சாப்பிடுவோம் நல்லதாக போச்சுன்னு சொல்லி வந்த திருடர்கள் சாப்பிட தொடங்குகிறார்கள். சாப்பிடும்போது ஒருத்தன் சொன்னான், எப்பா நம்ம இவங்களை அடித்து வெட்டி விட்டுருக்குறோம், போகும்போது ஏதாவது விஷத்தை போட்டிருந்தா என்ன செய்கிறது, அதனால் ஏதாவது டெஸ்ட்டு பண்ணிவிட்டு சாப்பிடலான்னு திரும்பி சுற்றி முற்றி பார்க்கும்போது திடீர்னு மரத்து மேலே ஒரு ஆள் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா ஓடி போகல, ஏதோ போட்டுட்டு மேலே உட்காந்துருக்கார் ஒருத்தர். எப்படி நம்ம மௌத்தா போகிறோன்றதை பார்க்க தான் உட்காந்துருப்பார் போல இருக்குது. இந்த பயணி கூட்டத்தில் இவர் இருக்காருன்னு சொல்லி அவரை பிடிச்சி இருந்துட்டு வந்து கட்டாயப்படுத்தி அந்த கஞ்சியை கொடுத்தாங்க. அவர் முடியாது முடியாதுன்னார். சொன்னார்கள், இல்லை இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி வாயை பிளந்து அந்த கஞ்சியை உள்ளே ஊற்றி விட்டார்கள். இனிப்பு சாப்பிட மாட்டேன் என்று அவருடைய வைராக்கியம், கடாக்கதிரை ஜெயிப்பேன் என்பது அவருடைய வார்த்தை, எனக்குன்னு எழுதுனதுக்கு எனக்கு வரும்னா நான் தப்பிச்சிருவேன், நானும் அதை ஏற்க மாட்டேன்னு சொன்னார். ரிசுக்கு வந்து எப்படி இருக்கும்னா இழுத்து கொண்டு வந்து வாயில் வைப்பதை போலத்தான். அல்லாஹ் எழுதுனது ஒன்றுனா நம்ம ஓடினாலும் நம்மளை துரத்தி அது வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரிசுக்கு என்பது குறித்து நாம் அதிகம் பயப்பட தேவையில்லை, அலட்டி கொள்ள தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு நாம் பிறப்பதற்கு எல்லாம், இந்த வானத்தை பூமியை படைப்பதற்கெல்லாம் முன்பு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் எழுதிட்டான், இவர் இந்த வருஷத்தில் பிறப்பார், இத்தனை வருஷம் வாழ்வார், இவ்வளவு உண்ணுவார், இவர் இதெல்லாம் அவருக்கு கிடைக்கும், கிடைத்து தீரும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கின்றான். எனவே அல்லாஹுடைய கலாக்கதிர் குறித்த கவனமும், அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற அந்த வாழ்க்கையின் அமைப்பு குறித்த பொருத்தமும் நமக்கு தேவை. அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியவற்றை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்றான், அமை எத்தக்கில்லா, அல்லாஹ் மீது யார் உறுதி கொண்டு விட்டார்களோ, எஜ அல்லஹு மஹரஜா, அல்லாஹ் அவருக்கு சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலேருந்து வெளிவரதுக்கான வழியையும் காட்டி கொடுப்பான். வ எஜ அல்லஹு மஹரஜா வ எருசுகுஹு மின் ஹைசு லாயஹத்தசிப், அவர் அறியாத புறங்களிலிருந்து அவருக்கு ரிசுக்கை கொடுத்து கொண்டே இருப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பொருந்தி வாழுகின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்குவானாக.